வணக்கம் மக்களே ட்ராக் வித் ஜாக் டிப்ஷனுக்கு வர இருப்பது நான் உங்கள் சுகோ ஓகே மக்களே ஒரு நாலு நாள் ஆச்சு எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க என்னடா ஒன்றும் டெஸ்ட்டே போடல ஒன்றும் வரல போகல அப்படின்னா சரிங்களா ஸோ சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் மக்கள்லாம் கொஞ்சம் ஃபிசிக்கலில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக பண்ணிட்டாங்க ஸோ அவங்க எப்படி இந்த வாட்டி எஸ்ஐ பிடிச்சாங்களோ அதேமாதிரி நீங்கள் அடுத்து வரக்கூடிய பிசிலையும் நல்லபடியாக அவங்கள மாதிரி ஃபிசிக்கல் முடிச்சு கண்டிப்பாக ட்ரைனிங் போகிறீங்க அதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் சரிங்களா ஓகே மக்களே இத்தனை டெஸ்ட்டு வைக்காதுக்கு அதான் ரீசன் ஸோ நம்ம ஃபிசிக்கல் எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் ஸோ அதனால் முடிஞ்சுது சரி அடுத்து உள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா ஒரு வழியாக அப்படி ஆப் ரெடி ஆகிடுச்சு சரிங்களா ஸோ அந்த ஆப்போட டெமோ நான் காட்டுறேன் இன்றைக்கி பாருங்கள் ஸோ நீங்கள் எல்லோருமே அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆப் என்ன அது நம்ம டெமோ தான் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு போகிறதுல தான் பிரச்சனை இருக்குது என்ன வரலை என்ன என்ன வேணும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அந்த மாதிரி தான் விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் அந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் பண்ணுறோம் சரிங்களா இல்லை காலைல ஓகேங்களா ஸோ வந்துடும் கவலைப்படாதீங்க ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு டென் தௌசண்ட் கொஷினுக்கு மேலே ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஷினுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் ஸோ ஸ்கூல் புக்கோட சொல்யூஷன் தான் அதில் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ப்ளஸ் இதுக்குள்ளே தான் சைக்காலஜி வரும் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் வாங்கிக் ஹெல்ப் பண்ணும் ஸோ புக்கு இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு இந்த ஆப்பை போட்டு டெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதை எப்படி படிக்கிறது ஷெட்யூலையும் நாங்கள் பின்னாடி தரோம் சரிங்களா ஸோ மொத்தமாக கம்பைல் பண்ணி தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து சிக் டென்த்து நைன்த் எய்த்து கம்பைல் பண்ணி மிக்ஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ டென்த்து தனியாக சிக்ஸ்த்து தனியாக செவன்த் தனியாக அப்படின்னு கொடுக்கல ஸோ மொத்தமாக படிச்சுட்டு அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் நான் இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆப் அப்படின்னா அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நம்ம இதில் இருக்குது ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இது பண்ணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த ஆப்போட லிங்க் இது பண்ணுங்கள் ஸோ இப்போ சாம்பிள் நான் காட்டுற பாருங்க ஸோ இதாக ஆப்போட லிங்க் அப்படின்னா அது க்ளிக் அப்படி உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டு டவுன்லோடு கொடுங்க டவுன்லோடு ஆப் கொடுங்க ஸ்டார்டிங்காக டவுன்லோட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ அந்த டவுன்லோடான ஃபைலை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் கேட்குது பார்த்தீங்களா இன்ஸ்டால் கொடுங்க ஸோ வெயிட் பண்ணுங்க இன்ஸ்டால் ஆகுது இப்படி கேட்கும்போது ஓகே கொடுத்துட்றதுங்க கேன்சல் ஆகிடும் அது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் சில விஷயங்களாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ இன்ஸ்டால்டு எனிவே அதை கொடுங்க இன்ஸ்டால் எனிவே கொடுங்க மறந்துடாமல் இன்ஸ்டால் எனிவே கொடுங்க இன்ஸ்டால் எனிவே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஆப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசரி இன்ஸ்டால் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸோ இதோட இந்த ஆப்போடுக்கான லிங்க்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள் ஈவினிங் இல்லை நாளைக்குள்ளே என்ன ஆயிருந்தா நம்மளோட ஸ்டோரில் வந்துடும் சரிங்களா ஸோ நம்மளோட சி காவலர் தேர்வு அப்படின்னு போட்டிங்கனாலே ப்ளே ஸ்டோரில் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஆப் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சா ஸோ டன் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணா உள்ளே போயிடலாம் ஸோ ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் இந்த இருக்கா சி காவலர் காவலர் தேர்வுன்றது பார்த்திங்களா ஸோ வழக்கம் போல் இதுக்குள்ளே என்ன பண்ணால் கிளிக் பண்ணுறோம் உள்ளே போகிறோம் வழக்கம் போல் எப்போ போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ரிஜிஸ்டர் ஓகேங்களா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த அக்ரி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை இந்த இடத்துல தட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இந்த பாஸ்வேர்டும் இந்த மெயில் ஐடியும் மறந்துடாதீங்க மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தான் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் இல்லை புது பாஸ்வேர்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்ட் சரிங்களா ஸோ மெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும் பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக கொடுக்குற பாஸ்வேர்டு தான் பழைய மெயில் ஐடியில் கொடுத்த பாஸ்வேர்டு தான் வரும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண கிளிக்காக ரிஜிஸ்டர் ஆயிரும் ஸோ அப்புறம் நீங்கள் நார்மலாக லாகின் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனால் போதும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னன்னா நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் த மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி பட்டின கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது அதேமாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அது அதை கொடுத்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு காலம் ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பிசி எக்ஸாமுக்கு டிஎன்யூஸ்ஆர்பி கிளிக் பண்ணுறோம் ஸோ அதில் எஸ்ஐபிசி அதில் பிசி கிளிக் பண்ணுறோம் ஸோ இதில் ரெண்டு இருக்குது சாம்பிள் டெஸ்ட்டு மெம்பர்ஸ் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ இப்போதைக்கு மெம்பர் டெஸ்ட்டு போட வேணாம் சரிங்களா ஸோ மெம்பர் டெஸ்ட்டு எடுக்க வேணாம் வெயிட் பண்ணுங்கள் சொன்னதுக்கப்புறம் எடுங்க அது போனீங்கன்னா உள்ளே பை பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அது இப்போதைக்கு வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா சாம்பிள் டெஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் எந்தனா இந்த இதை இதை கிளிக் பண்ணுங்கள் சாம்பிள் டெஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உள்ள போகும் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா சில இதில் ஃபுல்லாக அப்ரூட் ஆகிருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் எது எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் அதை எடுங்க ஓகேங்களா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஐம்பதுன்னு கொடுத்துருப்போம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு ஒன்றாக எடுங்க ஓகேங்களா முப்பது கொஷின் லாஸ்ட்டாம எய்த்து நைன் எய்த்து மட்டும் சொல்லி தான் ஸோ அதை பேஸ் பண்ணி சயின்ஸு சோயல் சயின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து முப்பது கொஷின் முப்பது மினிட்டு ஓடிட்டுருக்கு ஓகேங்களா முப்பது கொஷினுக்கு முப்பது மினிட் ஓட்டிட்டு இருக்கு இப்போ நான் கொடுக்குறேன் சும்மா டெஸ்ட்டு நானே அட்டன் பண்ணுறேன் சும்மா டால்டன் கரெக்ட் அதாவது ஆன்சர் கரெக்டாக இல்லை நானும் சும்மா கொடுக்கறேன் ஓகேங்களா ஸோ அணுக்கருலை ரோடியம் இந்த மாதிரி நாலு நாலு ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி கொடுங்க ஓகேங்களா கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ கொடுத்துட்டு முப்பது கொஷினு இதே மாதிரி போடுங்க வரிசையாக ஒவ்வொன்றா நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் எழுத்திங்கன்னா அடுத்த கொஷின் வரும் அடுத்த ப்ரீவியஸ் கொடுத்தா முன்னாடி இருக்கிற கொஷின் வரும் ஸோ டெஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக சப்மிட் அப்படின்ற பட்டன் அழுத்தணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முப்பது கொஷின் போட்டுறேன் முப்பது கொஷின் போட முடியல அப்படின்னா சும்மா போட்டுருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ முப்பது கொஷின் போட முடியல அப்படின்னா எடுத்ததாக சப்மிட் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் ஸோ இப்போ நான் முப்பது கொஷின் போட்டுட்டு ஒரு வேலை போட்டலாம் ஸ்பீடாக போகிறோம் சும்மா தான் போகிறேன் சரிங்களா ஸோ எதுவும் படிக்கலாம் இல்லை முப்பது கொஷின் உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுது அது மாதிரி போடுங்க போட்டு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் முப்பது மே கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா சும்மா தான் போட்டிருக்கேன் நான் ஆன்சர் கரெக்டாக போடல நீங்கள் போடும்போது கரெக்டாக ஸ்லோவாக மெதுவாக போடுங்க நமக்கு ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது அஞ்சு நிமிஷம் கூட கொடுக்கலாம் பரவாயில்ல எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ கொடுத்துட்டு முப்பதாவது கொஷன் வந்துருச்சு இங்கே பாருங்கள் டாப்பில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இதை கவனிச்சிங்களான்னு தெரில முப்பதுக்கு முப்பது வந்துருச்சு சரிங்களா ப்ரீவியூ கொடுங்க ப்ரீவியஸ் கொடுங்க ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாப்பில் இருபத்தொம்போது வந்துருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா முப்பது வந்துருக்கா ஸோ அவ்வளோதான் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் அப்படின்ற பட்டன் இந்த பட்டன் நான் என்ன பண்ணுறேன் பார்த்துனா அழுத்துகிறேன் சப்மிட் அழுத்திட்டேன் ஸோ மொத்தமாக நான் சும்மா தான் கொடுத்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூ மொத்தமாக நான் அட்டன் பண்ணது முப்பது கொஷின் ஓகேங்களா ஸோ முப்பது கொஷினில் ஒம்பது கொஷின் கரெக்டு இருபத்தொரு கொஷின் தப்பு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக இதுவரை முப்பத்தொம்போது பேர் நம்ம மக்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து மூணாம் ரேங்க் டெஸ்ட் பார்த்தது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் கரெக்டான கொஷ்ஷனுக்குலாம் அந்த வியூ சொல்யூஷன் உங்கள் சொல்யூஷன் பார்க்கணும்ல இது கரெக்ட் என்ன அப்படின்னு ஸோ பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்டிருந்தவர் யார் அந்த புக்கில் அந்த எத்தனை ஸ்டாண்டர்டு பத்தாம் வகுப்பில் இங்கே பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து லெசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே எல்லா இதுக்கும் இதே மாதிரியே ஆப்ஷன் இருக்கும் ஆனோடு கதிர்களை கண்டிருந்தவர் யார் ஸோ கோல்டு ஸ்டீன் அது எங்கேயிருக்குன்னா புக்கில் இருக்குது இந்த விஷயம் அதே மாதிரி டென்த்து சயின்ஸு சிக்ஸ்த்து லெசன் ஸோ ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதே பாக்ஸ் கொஷினாக இருக்கட்டும் சிலது எல்லாமே ஸ்கூல் இருந்து அப்படியே கட் பண்ணி எந்த இடமோ அந்த இடத்து இந்தந்த கொஷின் பாருங்கன்னா பாக்ஸ் கொஷினாக உங்களுக்கு தெரியுமான்லேருந்து எடுத்துருக்கோம் ஸோ அந்த உங்களுக்கு தெரியுமாவே கட் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து நிறைய டவுட் வரும் டேரெக்டாக காட்டினாலே நிறைய டவுட் வரும் தான் ஓகேங்களா ஸோ கொடுத்தாச்சு இப்போ டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட்டில் போய்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் போயிட்டு ஒன்றா நம்பரை போட்டு பாருங்க முப்பது டெஸ்ட்டு வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் எத்தனை கொஷின் கரெக்டு எத்தனை கொஷின் தப்பு நீங்கள் எத்தனை ரேங்க்கு எவ்வளோ கொஷின் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வரும் ஸோ இங்கே வந்து சொன்னிங்கன்னா சொல்யூஷன் ரைட்டானதுக்கான சொல்யூஷன் தப்பானது சொல்யூஷன் சொல்யூஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா மக்களே இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக போடுங்க போட்டுட்டு இதில் ஏதாவது குறை இருக்குது எங்களுக்கு வந்து இதை ஆல்ட்ரு பண்ணுங்கள் எடிட் பண்ணுங்கன்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் ஸோ ஷெட்யூல் வந்து இன்றைக்கி ஈவினிங்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது என்ன படிக்கணும் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அடுத்து படிக்க போகிறோம் சரிங்களா ஓவராலாக வந்து புக் பேக்கும் பாக்ஸும் முடிச்சிட்டோம் என் தெரிஞ்சு நம்ம நம்ம ஷெட்யூல் படி நான் கொண்டு போனது படி முடிச்சுட்டோம் ஸோ புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் புக் பேக் பாக்ஸ் படிங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிமிஷம் நெட்ஒர்க் ஸ்லோவாயிச்சுக்குள்ளே ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நெட் இருக்கணும் ஓகேங்களா நெட் இருந்தால் தான் நம்ம ஆப் ஒர்க் பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க நெட்டு நெட்டு கம்பல்சரி இருக்கணும் இப்போ டிஎன் யூஸ் போயிட்டோம் அப்படின்னா பிசியில் போயிட்டு சாம்பிள் டெஸ்ட் மெம்பர்ஸ் டெஸ்ட்டு ஸோ இது மெம்பர் டெஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா பை பண்ணுற மாதிரி இருக்கும் இது நாங்கள் அட்மிட்னால் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபுல் டெஸ்ட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணல நான் சொல்லும்போது பை பண்ணுங்கள் சரிங்களா மினிமம் அமௌண்ட்டில் தான் இருக்கும் ஸோ அமௌண்ட் என்ன இருக்குன்னு கூட இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ பார்த்திங்கனா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு சரிங்களா புக் பேக்கோட மார்க் டெஸ்ட்டு பாக்ஸ் பாக்ஸஸ் இருக்கு பார்த்திங்களா அதுக்கு தனியாக மார்க் டெஸ்ட்டு சைக்காலஜிக்கு தனியாக டெஸ்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஃபுல் மார்க் டெஸ்ட்னா எண்பது மார்க்குக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு அதாவது புக் பேக்கில் இருக்கிற இதை மட்டும் தனியாக டெஸ்ட்டு பாக்ஸை மட்டும் தனி டெஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இருக்கும் இந்த ஆப்போட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் கொஷனுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா அதில் மெயினாக இப்போ உங்களுக்கு புக் பேக் நல்லா தெரியும்னா அவங்க தனியாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் பாக்ஸ் தெரியும்னா அவங்க ஏன்னா நான் மினிமமாக தான் படிக்கிறேன் நான் இதை மட்டும் தான் மெயினாக படிச்சுட்டு போகிறேன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக நான் சப்ஜெக்ட் உள்ளே நல்லா தெளிவாக படிச்சுருக்கேன்னா டெப்த்தாக படிச்சிருந்தாலும் சரி லைட்டாக படிச்சுனா அவங்களுக்கு தனியாக எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது போக சைக்காலஜிஸ்ட்டு ஸோ சொல்யூஷன் அப்லோட் பண்ணுற இது மட்டும் போய்ட்டுருக்கு சரிங்களா ஸோ கூடிய சீக்கிரம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் நாளைக்கு டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடும் ஸோ கொண்டு வந்துடும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிடலாம் சரிங்களா மக்களே ஸோ சாரி ஃபார் டிலே நம்ம மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக எப்படி நம்ம உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம் நாங்கள் எப்படி ஃபிசிக்கல் முடிச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் இன்னும் ஒரு ஒரு மாதத்து எக்ஸாம் இன்னொரு ரெண்டு மாதம் ஆவரேஜாக அதாவது ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்களும் ஃபிசிக்கல் நல்லபடியாக முடிக்கிறீங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டு போஸ்டிங் வாங்குறீங்க ஓகேங்களா அதுதான் நம்மளோட டார்கெட் ஓகே மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் பதினஞ்சு எண்பது மார்க்கு சூப்பர் மார்க்கு ஓகேங்களா ஓகே மக்களே இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் அடுத்தடுத்து இதை எப்படி கொண்டு போகலான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்களா ஷெட்யூல் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அமௌண்ட் என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ